சுறா சினிமா கேரியரில் விஜயாலையும் விஜய் ரசிகர்களாலையும் மறக்க முடியாத படம். காரணம், அது விஜயோட 50வது படம். தியேட்டரில் சுமாராகவே ஓடியிருந்தாலும் டிவியில் பல முறை ஒளிபரப்பப்பட்டு ரெக்கார்ட் அடித்த படம் சுறா. இன்றோடு சுறா வெளியாகி 10 ஆண்டுகள் நிறைவடைவதால் படத்துடைய இயக்குனர் சுறா படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசியிருக்காரு. விஜய் சாரை எனக்கு ரசிகன் படத்தில் இருந்தே தெரியும். ஏன்னா நான் தான் எஸ்எஸ்சி விஜய் காம்பினேஷன் படங்களுக்கு காமெடி ட்ராக் ரைட்டர். ஒன்ஸ் மோர், நெஞ்சிருக்கும் வரை படங்களுக்கு நான் எழுதின காமெடி ட்ராக்கை தான் பயன்படுத்தினாங்க. இப்படித்தான் விஜய் சார் எனக்கு பழக்கமானார். அந்த நேரத்திலேயே எஸ்எஸ்சி சார் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்க தம்பின்னு கேட்டார். அப்போ தான் சுறா படத்தோட கதையை சொன்னேன். சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அப்போ எதுவுமே மூவ் ஆகலை. நானும் தனியாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னோட அழகர் மலை படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருந்த நேரம் தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் சார்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. விஜய் சாருக்கு கதை சொல்லணும்னு கூப்பிட்டாங்க. போய் நேரில் பார்த்தேன். அப்பா கிட்ட கதையை சொல்ல சொன்னார். சொல்லி முடித்த உடனே விஜய் சார் ரொம்பவுமே உற்சாகமாயிட்டார். இந்த படம் தான் என்னோடய 50வது படம்னு சொன்னார். முதல்ல படத்துக்கான கதை வசனம் எழுத மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த படத்தோட கதையை டைரக்ஷன் பண்ணுறதுக்காக சிலர்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் விஜய் சார் நீங்களே படத்தை டைரக்ஷன் பண்ணிருங்கன்னு சொன்னார். நகைச்சுவை நடிகர் வடிவேல் அண்ணாவும் நான் டைரக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணார். கொஞ்சமும் நான் எதிர்பாராத வாய்ப்பு. விஜய்க்கு இப்படி ஒரு படம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. விஜயோட பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு அப்புறம் அவரை இந்த படத்துக்காகத்தான் சந்தித்தேன். அவர் பெரிய வெல்கம் எனக்கு கொடுத்தாரு. ரொம்பவுமே என்னை நம்பினார். விஜய் சொல்லித்தான் இது அவரோட 50வது படம்னு கூட எனக்கு தெரியும். மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நானும் பெரிய சிரத்தையோட படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். படத்துக்கு முதல்ல கடல், உரிமை குரல், எங்கள் வீட்டு பிள்ளைன்னு பேர் செலக்ட் பண்ணோம். எங்கள் வீட்டு பிள்ளை டைட்டில் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பெயரை விட்டு கொடுக்க அந்த தயாரிப்பு நிறுவனம் ரெடியாக இல்லை. விஜய் சார் தான் படத்துக்கு சுறான்னு பேர் வைக்கலான்னு சொன்னார். படத்தோட ஷூட்டிங் முழுக்கவும் முதல்ல கேரளாவில் தான் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அங்கே விஜய் சாருக்கு ரசிகர்கள் அதிகம். அதனால் ஷூட்டிங் சரியாக நடத்த முடியாதுன்னு கொஞ்சம் மட்டும் கேரளாவில் ஷூட் பண்ணிவிட்டு மிச்சத்தை பாண்டிச்சேரியில் செட் போட்டு எடுத்தோம். கிட்டத்தட்ட 115 நாள் வரைக்கும் ஷூட்டிங் நடந்துச்சு. படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ உட்பட எல்லாமே என் சாய்ஸுக்கு விட்டுட்டாங்க. எதுலேயுமே விஜய் சாரோட தலையீடு இல்லை. சொல்லப்போனால் ஒவ்வொரு காட்சியும் எடுத்ததுக்கப்புறம் இது சூப்பராக வந்திருக்கு, டைலாக்ஸ் நல்லா இருக்குன்னு கேரவனில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பார் விஜய். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சூழலில் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. அவரோட அண்ணன் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணார். படம் முதல்ல மலேசியாவில் தான் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நல்ல வரவேற்பு படத்துக்கு இருக்குன்னு பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சாருக்கு எதிராக ஒரு பெரிய குரூப் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் என்னையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. படத்தை ஃப்ளாப் ஆக்கணும்னே வேலை பார்த்தாங்க. படத்தோட தோல்விக்கு அந்த டீமும் ஒரு காரணம். சொல்லப்போனால் தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் இப்படி ஒரு ரிசல்ட் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சன் பிக்சர்ஸ் கூட படம் பார்க்காமலேயே படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. நிறையா ப்ரொமோஷனும் பண்ணாங்க. விஜய் சார் படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு நல்லா இருக்குனேன்னு சொன்னார். அவரை பொறுத்த வரைக்கும் படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். படம் தோல்வின்னு பேச்சு வந்தப்போ விஜய் தலையீடு நிறைய இருந்திருக்கும்னு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பெரிய சுதந்திரம் எனக்கு கொடுத்திருந்தார் விஜய் சார் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னை விட இந்த படத்தை அதிகமாக கொண்டாடினது விஜய் சார் தான். அவருக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றம் இருந்திருக்கும்னு நினைக்கிறப்போ தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது அவரோட 50வது படம். சாதாரண சின்ன இயக்குனர்கிட்ட படத்தை கொடுத்துட்டோமேன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். வில்லன் செலெக்ஷன் தப்பாக போயிடுச்சு. விஜய் சாருக்கு சமமான வில்லனை படத்தில் நடிக்க வச்சுருக்கலாம். இது நான் பண்ணின தப்பு தான். ஆனால் விஜய் சார் எந்த காரணமும் இது வரைக்கும் சொன்னதில்லை.
இந்த படம் ஹிட்டாகி இருந்தால் பெரிய பெரிய படங்கள் பண்ணுற வாய்ப்புகள் வந்திருக்கும். லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் மாறியிருக்கும். சொல்லப்போனால் எங்கள் படத்தோட ஷூட்டிங் அப்போ அஜித் சாரின் அசல் படம் ஷூட்டிங் பக்கத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது அஜித் சார் எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தார். என்ன அஜித் சார்கிட்ட அண்ணா நிறையா கதை வச்சுருக்கார், நல்லா படம் எடுக்கிறாருன்னு விஜய் சார் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் முடிச்சுட்டு அஜித் சாருக்கு ஒரு கதை பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே கனவாகவே போயிடுச்சு. சுறா படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஏமாற்றங்கள் கிடச்சிருந்தாலும் திடீர்னு வந்த வாய்ப்பு வந்த வேகத்தில் போயிருச்சுன்னு என்னை நானே தேத்திக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் எந்த பெரிய ஹீரோக்கிட்டேயும் கதை சொல்ல போகலை. போனால் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு எனக்கே தெரியும். அதனால் என் போக்கில் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததாக ஆர்கே சார் கூட படம் பண்ணலான்னு இருக்கேன். அதை தவிர சன் டிவிக்கு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுறா படத்தை பொறுத்த வரைக்கும் படம் தோல்வியை தழுவி இருந்தாலும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடச்சிருச்சு. இன்னுமே சன் டிவி நிறுவனத்தில் பேசுகிறப்போ சேனலுக்கு இந்த படம் லாபம் கொடுத்துருக்கு, எப்போ படத்தை டிவியில் போட்டாலும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. படம் ஜெயிச்சிருந்தா நான் தான் பொறுப்புன்னு எப்படி காலரை தூக்கிட்டு சொல்லியிருப்பானோ அதே மாதிரி இந்த தோல்விக்கும் முழு பொறுப்பு நான் தான். இப்போ வரைக்கும் யாரை பார்த்தாலும் சுறா இப்படி போயிருச்சேன்னு சொல்லித்தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு நல்ல படம் கொடுத்து இந்த பேரை நிச்சயம் மாற்றிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போது என் சொந்த ஊரில் கொரோனா தடுப்பு பணிகளில் இருக்கேன், நீங்களும் பத்திரமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனர்.